ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கு, அதாவது மத்திய அரசுலேருந்து வந்திருக்கு. எந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, ஸோ இந்த நிறுவனத்திலேருந்து இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த வேலையை வந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நீங்கள் இப்போ நம்ம சேனல் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா, பக்கத்தில் வர பெல்லைக்கை நடத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கேன்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இதான் அந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ மேலே கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் மொத்தம் நான்கு விதமான பதவிகள்லேருந்து ஆட்கள்லேருந்து தேர்வு பண்ண போகிறாங்க நண்பா. ஸோ அதை நம்ம கீழே பார்க்கலாம். இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து என்னைக்குன்னு பார்த்தோம்னா அப்ளை பண்ணுறதுக்கு 27/12/2020 நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஸோ வாங்க என்னென்ன போஸ்ட்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 குரூப் பி நான் கேசரைஸ்னு கொடுத்துருங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸும் 2. எந்த கேட்டகரிக்குனா யூஆர், அதாவது ஜென்ரல் டர்ன். நீங்கள் வந்து எந்த கேட்டகரியாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலண்ட். நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் அதாவது அது ஈக்குவலண்ட்டை நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான ரெக்குயர்மெண்ட்டும் இங்கே கொடுத்துருவாங்க. டைப்பிங் நீங்கள் வந்து எந்த விங் ஸ்பீடில் வந்து நீங்கள் டைப் பண்ணணும் சொல்லிட்டு அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து மினிமம் உங்களுக்கு 18 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 27 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆயிருக்கணும். அடுத்து வந்து பே பேன், இதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 35,400 உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும், ப்ளஸ் அலோவன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 40,000 உங்களுக்கு வந்து சேலரியே வந்துடும் நண்பா, ஒன்றும் கவலைப்படுத்தாமல். அடுத்து வந்து மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸ் டெஸ்ட் இருக்கும், அடுத்து ஸ்டெனோகிராஃபர் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அதுவும் சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்தது ரெண்டாவது போஸ்ட் பார்த்தோன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேடு 3 குரூப் சி நான் கெசடைஸ்டு. இதுக்கான வேக்கன்சி மொத்தம் 4, அதாவது எஸ்சிக்கு 1, ஓபிசிக்கு 1, யூஆர் அதாவது ஜென்ரல் டான்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து 2, அதுவும் கொடுத்துருவாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் மெட்ரிகுலேஷனில் ஈக்குவலண்டில் மினிமம் உங்களுக்கு வந்து 50% மார்க் எடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டைப்பிங் வந்து இது மாதிரி இந்த ஸ்பீடில் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் நண்பா. அடுத்து இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து 18, மேக்ஸிமம் வந்து 27. இதுக்கான சேலரியும் 25,500 உங்களுக்கு வந்து சேலரி, ப்ளஸ் அலோவன்ஸ் கிட்டத்தட்ட 30,000 வந்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து வந்துடும் நண்பா. இதுக்கும் வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸ் டெஸ்ட் இருக்குது, ஸ்டெனோகிராஃபர் ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது நண்பா. அடுத்து வந்துடும்னா நேம் ஆஃப் த போஸ்ட்டு அப்பர் டிவிஷன் கிளர்க்கு குரூப் சி நான் கெசடைஸ்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேக்கன்சிஸ் வந்து மொத்தம் 5 இருக்குது, எஸ்சிக்கு வந்து 1, எஸ்டிக்கு வந்து 1, ஓபிசிக்கு வந்து 2, யூஆர் வந்து 1. ஓபிசினா ஒன்றும் இல்லை நண்பா, எம்பிசி டிஎன்சி பிசி. ஸோ உங்களாம் வந்து ஓபிசி கேட்டகரியிலேருந்து வந்துடுவீங்க. அடுத்து வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து என்ன டிகிரி ஆர் ரெகனைஸ்டு போர்டு வித் அன் அக்ரிகேட் மினிமம். நீங்கள் வந்து டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம், எந்த டிகிரியாக இருந்தாலும் ஓகே, மினிமம் உங்களுக்கு வந்து 50% வந்து மார்க் வந்து எடுத்துருந்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து அந்த டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜும் சேம் தான், மினிமம் 18, மேக்ஸிமம் 27. இதுக்கான சேலரி சேம் 25,500 ப்ளஸ் அலோவன்ஸ் இருக்கும். இதுக்கான அப்ஜெக்டிவ் டைப்ஸ் டெஸ்ட் இருக்கும், டிஸ்கிரிப்டிவ் டைப் டெஸ்ட் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப்ஸ்னால் ஆன்லைன் டெஸ்ட்டு, டிஸ்கிரிப்ட்னா நீங்கள் வந்து ரைட் பண்ண எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கணும்பா. ஸோ அடுத்து நான் லாஸ்ட் போஸ்ட் வந்துனா ஜூனியர் பர்ச்சேஸ் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, அதாவது ஜூனியர் ஸ்டோர் கீப்பர்னு சொல்லுவாங்க. குரூப் சி நான் கெசடைஸ்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான போஸ்ட் மொத்தம் 63 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது, எஸ்சிக்கு வந்து 9, எஸ்டிக்கு 4, ஓபிசிக்கு 17, யூஆருக்கு வந்து 27, இடபிள்யூஎஸ் 6னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட் இன் சயின்ஸ் வித் 60% மார்க், கிராஜுவேட் இன் அதாவது இல்லாட்டி காமர்ஸ் கிராஜுவேட் வித் 60% மார்க், அதுவும் இல்லாட்டி டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அவங்க வந்து 60% மார்க் வந்து நீங்கள் வந்து எடுத்துருந்துருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து கவர்மெண்ட் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து படிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டும் 18-27. ஸோ நான் வந்து இந்த 4வது போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலான்னு இருக்கேன், ஏன்னா நான் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கனால. ஸோ இதுக்கான சேலரி வந்து 20,500, கிட்ட 30,000 வந்துடும். இதுக்கும் அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் இருக்குது, டிஸ்கிரிப்டிவ் டைப் டெஸ்ட் இருக்குது நண்பா. இதுக்கு வந்து எந்த விங் ஸ்பீடும் தேவையில்ல, அதாவது நீங்கள் டைப்பிங் போயிருக்கணும் அவசியமே இல்லை நண்பா, ஓகேவா. ஸோ அது இண்டக்ஷன் ட்ரைனிங் அதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ வேற என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொடுத்துருவாங்க, ஜென்ரல் இங்கிலீஷ். ஃபஸ்ட்டு நான் வந்து சொன்னேன் அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டுக்கான பேட்டர்ன் வந்து என்னென்னா ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், அரித்மேட்டிக். மொத்தம் 200 மார்க் இருக்கும், 2 மணி நேரம் நடக்கும், 2 hours 40 minutes டைம் உங்களுக்கு. அடுத்து வந்து லெவல் 1 டெஸ்ட்லேருந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்னு, இதுக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷு. ஸோ நண்பா அதை அடுத்து கீழே அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து லெவல் 2 டெஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் டைப் பற்றி பார்ப்போம். இது வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான், ஃபஸ்ட் ரெண்டுமே ஆன்லைன் எக்ஸாமு அப்ஜெக்டிவ் டைப்பு, இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பு. அதாவது லெவல் 2 ரிட்டன் எக்ஸாமினேஷன் டிஸ்கிரிப்டிவ் டைப் ஃபார் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, ஜூனியர் பர்ச்சேஸ் அசிஸ்டன்ட், ஜூனியர் ஸ்டோர் கீப்பர், டிப்ளமோ 1 மெக்கானிக்கல்னு சொன்னதில்ல, அவங்களுக்கான எக்ஸாம் ஃபஸ்ட்டு லெவல் 2 எப்படி இருக்கும்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரஹென்ஷன் இருக்கும், 100 மார்க்கு, 3 மணி நேரம் டைமு, ஓகே நண்பா. அதே உடல் மூணமுற்றுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து 4 மணி நேரம் டிசபிலிட்டி பர்சனுக்கு. ஸோ அடுத்து லெவல் 2 ஸ்கில் டெஸ்ட்
டைப்பிங் டெஸ்ட் சொன்னேன்ல ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டூ கிரேட் த்ரீ அவங்களுக்கான டெஸ்ட் டீடைல்ஸும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஓகே நண்பா, இதுக்கான நெகட்டிவ் மார்க் வந்து 0.25 மார்க் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. போத் லெவல் டூ இந்த சேம் டே ரெண்டு எக்ஸாமே ஒரே நாள் நடக்கும், மார்னிங் அண்ட் ஈவினிங் சொல்லிட்டு. ஓகேவா நண்பா, வாங்க கீழே அப்போ அப்படியே பார்க்கலாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் அப்ளை எதில் போய் பண்ணணும் அப்படின்னா, இருங்க வெயிட் பண்ணுங்க நண்பா. ஸோ இங்கே இருக்க பாருங்கள், கேண்டிடேட்ஸ் ரெக்கார்ட் டு அப்ளை த்ரூ த ஆன்லைன், இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இந்த லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஃபீஸ் வந்து 100 ரூபா. யார் யாருக்குன்னு பார்த்தோம்னா ஓபிசி அவங்களுக்குலாம் எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து ஃபீஸ் கிடையாது, உமன் கேண்டிடேட்ஸ் எந்த கேஸ்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸில் வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பா, நான் மறக்காமல் ரிப்ளை பண்ணேன். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, இது மாதிரி பல விதமான ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ இது இன்னமும் போடுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி ஆலில் போட்டுக்கோங்க. தேங்க்யூ நண்பா.